சத்தம் வரும். என்னோடய சிரிப்பு, கோபம், கிண்டல், குறும்பு, கேலி எல்லாத்தையும் பார்த்த மாதிரி. இன்றைக்கி என் ஒய்ஃப் உன்னையும் பார்த்துருச்சு, நாளைக்கு நம்மளோட குழந்தையும் பார்க்கும். என் கூட ஓடி ஆடின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எங்கெங்கேயோ இருக்கானுங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டு மட்டும் எங்கள்கிட்ட ஓடாமல் மரமாக நிற்கிறான். ஐயோ லிடியா, டாக்டர் என்ன அப்போ ஐட்டன் சொன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு 100 பேர் வேலை செய்கிற கம்பெனிக்கு நீ தாண்டா பாஸ். எனக்கு சொல்ல தெரியல நான் எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்றேன், எனக்கு சொல்ல தெரியல. ஆமா, நீ எப்படி ஃபீல் பண்ற? அந்த மரத்தளவு சந்தோஷத்தை மொத்தமா கொட்டி வச்சு அல்ல துபக்கிட்டின்னு குதிச்சா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்றேன். லிடி கண்ண மூடா, நான் மேஜிக் பண்ணி லீவ் சர்வ் வைக்கிறேன். என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மேஜிக் தான். கையில வாமா உள்ள பாருங்க. என்னாச்சு? போறதுக்கே மனசு வரல. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானே வீட்டுக்கு போகிறேன். எப்படியும் டெலிவரி இங்கே தான் நடக்க போகுது, நான் கூடவே இருப்பேன், ஹாப்பியாக இரு. அது இல்லைடா, நீ இல்லாத ஒரு ராத்திரி எப்படி இருக்கும்னு இன்னைக்கு ராத்திரி தானே தெரிய போகுது. நீ என்னை பார்க்கணும்னு நினச்சா போதும், நான் அங்கே இருப்பேன். சரி வா எழுந்துரு. மெதுவா இங்கே பார், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், வலியை பார்க்காம தினமும் நடக்கும், சரியா? என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக இருந்துருவியா? டாய் என்ன சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் ஃபீல் பண்ற? ஏய் இருக்கமா கட்டி பிடிக்காத. ஏ குழந்தை, நான் போயிட்டு வரட்டுமா? கிரேஷ் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் பாப்பா. என்னம்மா பிரசவத்தை நினைச்சு கவலைப்படுறியா? குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. Thank you.
தெரியலடா, தூக்கமே வரல. நீ தூங்கலாம், பாப்பாக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் ஆகாது, உன் பிள்ளை உன்ன மாதிரி உதச்சிட்டே இருக்கான். அப்பாவை பிரிஞ்சு ஏன் இருக்க? அப்பா கிட்ட போ, அப்பா கிட்ட போன்னு உதைக்குதா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ அம்மாவோட குழந்தைங்க பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்பா உதைக்குமோ? நான் இருக்கும் போது உன் அடிக்க விட்டுருவேன். ஹலோ, என்னடாச்சு கிறிஸ்? மா, அம்மா, எல்லாரும் இங்கே இருக்கும்போது அவன் மட்டும் எங்கே போயிட போகிறான்? இங்கே தான் அவன் இருப்பான்.